பொங்கல் கரும்பை கொள்முதல் செய்து குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்திற்கு விவசாயிகள் நன்றி தெரிவித்துள்ளனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு தமிழக அரசு சார்பில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுவது வழக்கம். இந்த ஆண்டு முதல் பரிசு தொகுப்பில் செங்கரும்பு வழங்கப்படாது என தமிழக அரசு அறிவித்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வந்தனர். இது தொடர்பாக தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் கரும்புகளை வழங்க வேண்டும் என தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் கழக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் ஆகியோர் வலியுறுத்தினர். இதனை ஏற்று பொங்கல் பரிசு தொகுப்புடன் கரும்பு வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்தது. இதனால் மகிழ்ச்சி அடைந்த விவசாயிகள் இடைத்தரகர்கள் ஆதிக்கம் இன்றி கரும்புகளை கொள்முதல் செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் தங்களுக்காக குரல் கொடுத்த கேப்டனுக்கும் கழக பொருளாளருக்கும் நன்றியை தெரிவித்துள்ளனர்.